ஐக்கிய அரபு அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் தொற்று வைரசிற்கு எதிரான பரிசோதனை மற்றும் தடுப்பூசி குறித்த தகவல்களை பெற உதவும் அல்கோஷன் அப்ளிகேஷனில் கிரீன் பாஸ் வைத்திருப்பவர்கள் மட்டுமே இனி அபுதாபியில் உள்ள பெரும்பாலான பொது இடங்களுக்கு செல்ல முடியும் என அபுதாபியின் அவசரநிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையமானது இந்த விதிமுறைகளை ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது இதனால் ஷாப்பிங் மால்கள் சூப்பர் மார்க்கெட் உடற்பயிற்சி நிலையங்கள் ஹோட்டல்கள் பொது பூங்கா பொது கடற்கரைகள் தனியார் கடற்கரைகள் நீச்சல் குளங்கள் பொழுதுபோக்கு மையங்கள் சினிமாக்கள் அருங்காட்சியங்கள் உணவகங்கள் மற்றும் கஃபேக்கள் உங்களது அல்கோஷன் அப்ளிகேஷனில் கிரீன் பாஸ் இருக்க தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறைகள் பதினாறு வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதை போல பிசிஆர் பரிசோதனை எடுத்துக்கொண்ட நபர்களின் முடிவுகளை வெளியிட அல்கோஷன் அப்ளிகேஷனில் புதிய கலர் கோடிங்கள் பயன்படுத்தப்பட இருக்கிறது இதில் பிசிஆர் பரிசோதனை செல்லுபடியாகும் காலம் முழுவதும் பச்சை நிறத்தில் திரைகள் இருக்கும் இதுவே கிரீன் பாஸ் எனப்படும் அமீரகத்தில் பல வாரங்களாக தெருக்களிலும் பொது இடங்களிலும் தூசியடைந்த நிலையில் கைவிடப்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவற்றின் உரிமையாளர்களுக்கு கடும் அபராதம் விதிக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் அபுதாபி முனிசிபாலிட்டி நகரை சுத்தமாக வைத்திருப்பதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக அழுக்கான மற்றும் கைவிடப்பட்ட வாகனங்களுக்கு ஒரு புதிய பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளது சாலை ஓரங்களில் பொது இடங்களில் மேற்கூறிய நிலையில் உள்ள வாகனங்களை விட்டு சென்றால் மூவாயிரம் கிராம்ஸ் அபராதம் விதிக்கப்படும் எனவும் வாகனங்கள் சிறை பிடிக்கப்படும் எனவும் காவல்துறை எச்சரித்துள்ளது அபுதாபியில் உள்ள முசஃபா தொழிற்சாலை பகுதியில் காணப்படும் பல நூற்றுக்கணக்கான கணக்கான அழுக்கு மற்றும் கைவிடப்பட்ட கார்கள் சிறையில் அடைத்துள்ளதாக குடியமைப்பு தெரிவித்துள்ளது அழுக்கான மற்றும் தூசியடைந்த வாகனங்கள் நகராட்சி கூறும் சமூக உரிமைகளை பொறுப்பற்ற முறையில் மீறுவது என்ற குற்றத்திற்கு வழிவகுக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த விதிமுறைகள் மற்றும் கார் பார்க்கிங் பகுதிகளில் தினசரி ஆய்வுகளை நகராட்சி ஆய்வாளர்கள் நடத்தியுள்ளார்கள் விதிமீறல் புரிந்த வாகனம் இரண்டு வாரங்களுக்கு கண்காணிக்கப்படுகிறது மேலும் பதினான்கு நாட்கள் முடிந்த பின்பு வாகனத்தில் ஒரு அறிவிப்பு வைக்கப்பட்டு அந்த வாகனத்தை விரைவில் அகற்றுமாறு உரிமையாளர்களுக்கு கோரிக்கை விடப்படும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பிறகும் வாகனம் அதே நிலையில் இருந்தால் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய ரபு அமீரகத்திற்கு பயணிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கும் நாடுகளில் இருந்து விலக்கு பெற்றவர்கள் வழக்கமான விமானங்கள் மற்றும் சேட்டர் விமானங்களில் பயணிப்பதற்கு மிகவும் கடுமையான பாதுகாப்பு நெறிமுறைகளின் பட்டியலை பொது சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் நேற்று அறிவித்துள்ளது கூடுதலாக தடை விதிக்கப்பட்டிருக்கும் நாடுகளில் உள்ளவர்கள் சில்வர் விசா வைத்திருப்பவர்கள் இப்போது அமீரகத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்று வெளியிட்டுள்ளது சில்வர் விசா என்பது அமீரகத்தில் ஐந்து வருடங்களுக்கான ரெசிடென்ஸ் பெர்மிட் பெற்றவர்கள் என்றும் கூறப்படுகிறது முன்னதாக பத்து ஆண்டுகள் செல்லுபடியாக கூடிய கோல்டன் விசா வைத்திருப்பவர்கள் மட்டுமே அமீரகத்திற்கு பயணிக்க அனுமதிக்க வழங்கப்பட்டது அத்துடன் தடை விதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து அமீரகத்திற்கு பயணிக்க அரசு பிரதிநிதிகள் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக குடிமக்கள் ஆகியோருக்கு இதிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருந்தது விலக்கு பெற்ற பயணிகளுக்கான புதிய பாதுகாப்பு நெறிமுறைகளையும் இன்று வெளியிட்டுள்ளது இந்த சுற்றறிக்கையில் பயணிகள் கட்டாயமாக கண்காணிப்பு சாதனம் அணிய வேண்டும் போன்ற விதிமுறைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா இலங்கை பாகிஸ்தான் பங்களாதேஷ் காங்கேயம் குடியரசு நேபாளம் நைஜீரியா உகாண்டா தென்னாப்பிரிக்கா வியட்நாம் மற்றும் சாம்பியா போன்ற நாடுகளில் இருந்து விமானங்களை இயக்கும் அனைத்து விமான ஆபரேட்டர்களுக்கும் இந்த கடுமையான விதிமுறைகள் பொருந்தும் புதிய விதிமுறைகளின்படி விளக்கு பெற்ற பயணிகள் குறைந்தது பத்து நாட்களுக்கு கண்காணிப்பு சாதனங்களை தங்கள் கையில் அணிந்திருக்க வேண்டும் தற்போது நிலவி வரும் தொற்று வைரஸ் நோயின் பாதிப்பான ஐக்கிய அரபு அமீரகம் புதியதாக விமானம் மற்றும் பயணிகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க காரணமாக அமைந்துள்ளது அத்துடன் ஐக்கிய அரபு அமீரக அரசாங்கம் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்றும் தேவைப்பட்டால் கூடுதலான வழிமுறைகளை தெரிவிக்கும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஏ சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களுக்கும் இந்த சுற்றறிக்கை வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் ராசல் கைமா அபுதாபி ஷார்ஜா ஆகிய இடங்களுக்கு வரும் பயணிகளுக்கு கண்காணிப்பு சாதனங்கள் வழங்கப்பட்டு உள்ளதாகவும் பயண முகவர்கள் மற்றும் சார்டர் விமான ஆபரேட்டர்கள் தெரிவித்துள்ளார்கள் இதற்கு முன்னதாக கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் அபுதாபி அரசு அபுதாபிக்கு வரும் பயணிகளை தாங்கள் பதினான்கு நாட்கள் வீட்டு தனிமைப்படுத்துதலின் போது இதுபோன்ற சாதனங்களை அணியுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது துபாய்க்கு வரும் பயணிகள் பத்து நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்துதலை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் தொடர்ச்சியாக பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளது அமீரகத்தில் ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி பனிரெண்டு புள்ளி இருபத்தைந்து கிராம்ஸாக இருக்கிறது அதேபோல் அமீரகத்தில் உள்ள ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி இருபத்தி ஆறு கிராம்ஸாக இருக்கிறது அமிரகத்தில் ஒரு கிராம் வெள்ளியானது மூன்று புள்ளி ஐம்பத்தி இரண்டு கிராம்ஸாக இருக்கிறது அமிரகத்தில் உள்ள ஒரு கிராம்ஸானது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி பத்தொன்பது ரூபாய் எண்பத்தெட்டு காசாக இருக்கிறது அதே போல் அமிரகத்தில் உள்ள ஒரு கிராம்ஸானது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு ஐம்பத்தி நான்கு ரூபாய் ஐம்பத்தி எட்டு காசாக இருக்கிறது அமிரகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தேழு பேருக்கு கோவிட் நைன்டீன் வழக்குகள் பதிவாகியுள்ளது இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆறு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாக இருக்கிறது இன்று மட்டும் புதிதாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு பேர் குணமடைந்த வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தி எண்பத்தொன்னாயிரத்தி நூற்றி முப்பத்தொன்பதாக இருக்கிறது இன்று மட்டும் புதியதாக நான்கு பேர் மரணமடைந்ததாகவும் இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழாக அதிகரித்து வருகிறது என்று அமீரகத்தின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க